தமிழ் முருகன் மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்யம் அமைனு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வரன்களுமே முற்றிலும் இலவசமானவையே எனவே தங்களும் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய கீழே உள்ள மெயில் ஐடியை அணுகவும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம முதலாக தான் பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு சாந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தொம்போது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தேவேந்திர துளுவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடுன்னு வில எல்லா வசதியுமே இருக்கிறதுனால முதல் அல்லது மர்மணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க சேலத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்ததுனால தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக வாழாமல் இப்போதைக்கு அம்மா வீட்டில் தான் வந்து இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்களுடைய கணவர் கூட மறுபடி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இவங்களுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்ததுனால இவங்களுக்கு வாழை பிடிக்காமல் விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு உண்மையான ஆண்மகன் தேவன்னு கேட்டிருக்காங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையுமே கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எந்த ஊரில் மணமகன் இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு தன்னை முழுசாக புரிஞ்சு ஏற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல துணையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய உயரம் வந்துட்டு அஞ்சு புள்ளி மூணு அடி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கருப்பான மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மெயில் ஐடியை வந்துட்டு அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு தேன்மொழி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய அதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு மாதம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க படிப்பை முடித்த உடனே ஒரே ஹாஸ்பிட்டல்லையே ஆறு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணதுனால இந்த ஹாஸ்பிட்டல்லையே பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்துட்டு ராமநாதபுரத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாலும் இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை விட வசதி குறைவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சு வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் முதல் திருமணம் ஆகி விவாகரத்து மறுபடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அதனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு தன் கூட அன்பா இருந்து பழகக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்காங்க இவங்க படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் போதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சே அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மெயில் ஐடியை அணுகலாம்